Hi everyone, assalamu alaikum. Welcome back to my YouTube channel. Indu oru special biriyani do recipe. Beef biriyani ingana arenga kathanginengu orka ingana try akithun okuru nallo taste ikkuru. Adukku munnu lando channel arenga subscribe akathanginengu. Ninga ko ee video ishta avurun thayengu. Onnu subscribe akkuru. Mutta ollo bell button press akkuru. அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு இதுக்கு மெயின் ஐட்டம் ஒரு பேஸ்ட் ரெடி ஆக்கிட்டு எடுக்க அதுக்கிட்டு நானோட ஏழு காய் மிளகு எடுத்துறேன் ஈ காய் மிளகு சும்மா காரெந்தும் இல்லை நீங்கள் காரை சும்மா வேணும் வேண்டாம் எங்கு அஞ்சு காய் மிளகு எடுத்துள்ளோரும் பின்ன இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் பட் சோப்பு பின்ன மூணு டேபிள் ஸ்பூனு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அப்போ நானோட பேஸ்ட் இன்னதுக்கிட்டு அதே இட்டேன் இல்லை நீங்கள் வெள்ளுள்ளி இஞ்சி அங்கே கட்டாக்கி திட்டு கொடுத்தேங்க மாவுடும் இதுக்கு தண்ணி ஆட் ஆக்கான்ட்டு நாங்கள் கிரைண்டாக்கி தெடுக்க சும்மா கிரைண்ட் ஆகுடேந்தும் வேண்டாம் தெல் தறி தறி இருந்தேங்கும் மயவும் இது கிரைண்டாக்கிட்டுனாங்க ஒரு சைடில் பைக்க நெக்ஸ்ட்டு எந்திராக்குறேன்த்து நோக்க நானோட ஒரு கேஜி அரிசி திக்கிற எடுத்துரும் இதில் நல்லா க்ளீனாக்கித்து தண்ணியெல்லாம் ஆறுபட்டித்து வச்சிடும் பிரியாணி ஆக்கிறீங்க சும்மா சிறிய சிறிய பீஸ் ஆக்கிட வேண்டாம் சும்மா வெள்ளிய பீஸும் வேண்டாம் இங்கே மீடியம் சைஸில் பீஸ் மயவும் எரிச்சிரும் ஃபஸ்ட்டுக்கு குக் ஆக்கித்தெடுக்க அதுக்கு பின்னிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஹாஃப் டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் பின்ன நாங்கள் கிரைண்டாக்கிட்டு வச்ச பேஸ்ட்டு மூணு டேபிள் ஸ்பூன் இட்டு கொடுக்க எல்லாம் இட்டு கொடுக்குற வேண்டாம் நாங்கள் இது இறச்சிக்கு மசாலா ஆக்கும் போத்துக்கு பாக்கி நெதிடோ குண்டு அப்போ நாங்கள் இதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் தர இட்டு கொடுக்க நெக்ஸ்ட்டு ஒரு டொமேட்டோம் பின்ன ஒரு நீருள்ளி கட்டாக்கி திட்டு கொடுக்க பின்ன டேஸ்ட்டுக்கு தக்கான உப்பு இட்டுத்து எல்லாம் கரெக்டு மிக்ஸ் ஆக்கித்து நாங்கள் இதுரும் குக்கருக்கு இட்டுத்து குக் ஆக்கி தடுக்க இது நாங்கள் நாலஞ்சு விசிலே குக் ஆகிட்டு கிட்டு மீடியம் பீஸ் ஆகிது கொண்டு நாலஞ்சு விசிலே குக் ஆகிட்டு கிட்டு ஒரு ஒரு இறச்சி தெரியாரமே விசில் வேணும் வரும் நாங்கள் எப்பவும் ஒரே ஸ்டைலில் பிரியாணி ஆக்கிடுக்கு ஒருக்கா ஈ ஸ்டைலில் நீங்கள் ட்ரை ஆக்கித்து நோக்குறோம் நல்ல டேஸ்ட் இருக்குறோம் நாங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டு டேஸ்ட் இருக்குறோம் இது ஒரு சைடில் குக் ஆகட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் சோறாக்கோகும் தண்ணி பேக்க இன்னொரு சைடில் நானும் உடைந்து ஒரு கேஜி அரைச்சிரும் ஏன்னா மூணு கப் அரிடும் பிரியாணி ரெடி ஆக்குறோம் நாங்கள் யூஸ் ஆக்கிட ரைஸு தாவத் கோல்டும் இது நஞ்சிடுகிந்தும் போனில் தண்ணி பயக்கும்போ டைரக்டு அரி கல்கிட்டு இட்றோம் தண்ணி நல்லா பிச்சைய சாத்துக்கு இதுக்கு கெத்தை லவங்க பின்ன பிரியாணிக்கு இட்றோம் லீஃப் இட்டு கொடுக்க பின்ன உப்பு இட்டு கொடுக்க நெக்ஸ்ட்டு தண்ணி பாய்ச்ச சாத்துக்கு கழுகி பெச்சாரி இட்டு கொடுக்க பின்ன அதுரோ மேலுக்கு தெல்லு பேச்சோப்பு இட்டுத்து நாங்கள் இதுரோ குக் ஆகு வைக்க நெக்ஸ்ட்டு நாங்கள் ஆனியனை ஃப்ரை ஆக்கி தெடுக்க இது நாங்கள் ஒரு மசாலா கிடோகும் வேணும் பின்ன நாங்கள் ஒரு பிரியாணி மேலிடோகும் வேணும் நானோட ஜண்டு பெல்லியோ ஆனியனை டிக்கர் எடுத்துரும் இதில் நாங்கள் ஜண்டு பக்காக்கிட்டு ஃப்ரை ஆக்கி தெடுக்க நாங்கள் ஒரு பேனுக்கு தெல்லு ஆயில் இட்டுத்து இதில் ஃப்ரை ஆக்கி தெடுக்க சும்மா ஆயில் வீத்திட்டு ஃப்ரை ஆக்கிற வேண்டாம் சும்மா ஆயில் வீத்தி நாங்கள் இது ஒர்க்கமே ஃப்ரை ஆக்கி தெடுக்க கூடும் அங்கே நாங்கள் வேஸ்ட் ஆகிடல ஆயில் ஆனியன் ஃப்ரை ஆகி பின்ன நாங்கள் இதில் நாங்கள் பிரியாணிக்கு மசாலாம் ரெடி ஆக்கோகாவிடும் அதுக்காயிட்டு தெல் ஆயில் வீத்திட்டு நாங்கள் இதுரும் ஜன்பக்காக்கிட்டு ஃப்ரை ஆக்கி தெடுக்க இது சும்மா ஃப்ரை ஆக்கிற வேண்டாம் கோல்டன் கலர் வரும்போது எடுக்க பின்ன நாங்கள் இது எடுத்தோ பின்னம் தெளிதிரோ கலர் சேஞ்ச் ஆகிடும் நெக்ஸ்ட் நாங்கள் அதுக்கே ட்ரை ஃப்ரூட்ஸும் இட்டுத்து ஃப்ரை ஆக்கிட்டு எடுக்க அப்போ நானோட தெல்லே ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துறேன் நக்கு இது சோர்லால் சும்மாக்கிட்டு அத்த இஷ்டம் இல்லை அங்கே நானோட தெல்லே ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துறேன் அப்போ நாங்களும் ரைஸோட குக் ஆகிடும் இதில் நாங்கள் பார்த்திட்டு தடுக்க நெக்ஸ்ட்டு நாங்கள் அதே பேனுக்கு
நாங்கள் இப்போ ஆனியன் ஃப்ரை ஆக்கிட்டு எடுத்தாலே அதே பேனில் நாங்கள் பிரியாணியோட மசாலாம் ரெடி ஆக்கிட்டு எடுக்கா. அதுக்காயிட்டு ஒரு டேபிள் ஸ்பூனும் நல்ல மிளகு, பின்ன செரியோ பீஸு கெத்த ஒரு ஒன்று இல்லைங்க ஜென்ரலாக வாங்க, பின்ன ஒரு பிரியாணி கிட்ரோ லீஃபு இட்டுத்து. நெக்ஸ்ட் நாங்கள் கிரைண்ட் ஆக்கி வச்சோ பேஸ்ட் உண்டாலே அது எல்லாம் இட்டுத்து கொடுக்கா. இதெல்லாம் இட்டு கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் எங்கே நாங்கள் இதில் தெல் ஃப்ரை ஆக்கிட்டு எடுக்கா. அப்போ இ காய்மலோட ஒரு பச்சை ஸ்மெல் போன எடுத்தாலும் தெல் ஃப்ரை ஆக்கிட்டு எடுக்கா. இது தெல் ஃப்ரை ஆயோ பின்ன நெக்ஸ்ட்டு நாங்கள் 3 ஆனியன் இட்டுத்து இதிலும் தெல் ஃப்ரை ஆக்கிட்டு எடுக்கா. அப்போ நாங்கள் ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிட்டு கிட்டணும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயோ பின்ன நாங்கள் டொமேட்டோ இதுக்கு ஆட் ஆக்கிட்டு கொடுக்க, நானோட 3 டொமேட்டோ இதுக்கு ஆட் ஆக்கிட்டு கொடுக்குறேன். டொமேட்டோ இட்டு கொடுத்த பின்ன நல்லா ஃப்ரை ஆக்கிட்டு எடுக்க. மெயின் ஐத்து நாங்கள் இது ஃப்ரை ஆகி இங்கே நல்ல டேஸ்ட்டும் கிட்டுறேன். நெக்ஸ்ட் இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மீட் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, பின்ன டேஸ்ட்டுக்கு தக்கன தெல் உப்பு இட்டு கொடுத்தேன். எங்கள் ஐத்து சொன்னீங்க நாங்கள் இறச்சி வேம்பத்துக்கு உப்பு இட்டுறல்லே, அங்கே உப்பு வேணும் தேங்க நோக்கித்து இட்டு கொடுத்தேன் எங்கள் ஐத்து. அப்போ நாங்கள் இறச்சிர மசாலா இருந்தேங்க அதே யூஸ் ஆக்கிங்க ஐத்து. நெக்ஸ்ட் இதில் சந்தா ஃப்ரை ஆக்கிட்டு எடுக்க. இது ஃப்ரை ஆயோ பின்ன நாங்கள் குக்காயோ இறச்சியும் அதில் தனி சமயத்தான் இதுக்கு இட்டுத்து கொடுக்க. அப்போ அது இட்டு கொடுத்த பின்ன ஒரு 10 நிமிஷம் எங்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நாங்கள் குக்காக்கித்து எடுக்கணும். நெக்ஸ்ட் இதுக்கு 1/2 கப்பு தயார் பீத்தித்து கொடுக்க. தயார் பீத்திட்டு இதுவும் கரெக்டாக மிக்ஸ் ஆக்க. நெக்ஸ்ட் நாங்கள் ஃப்ரை ஆக்கி வச்ச ஆனியன் எல்லாம் இட்ரோ வேண்டாம், அதில் பாதி இட்டுத்து கொடுக்க. அப்போ நாங்கள் ஃப்ரைடு ஆனியனில் ஒரு வேறே ஒரு நல்ல டேஸ்ட்டும் கிட்டுரு. அப்போ நாங்கள் இதுவும் பாதி இதுக்கு ஆட் ஆக்கித்து கொடுக்க. நெக்ஸ்ட் நாங்கள் கொத்தமல்லி சோப்பு இட்டுத்து எல்லாம் கரெக்டாக மிக்ஸ் ஆக்கி தடுக்க. அப்போ நாங்களும் பிரியாணியோட மசாலாம் ரெடி ஆயிடுத்து. நெக்ஸ்ட்டு நாங்கள் பிரியாணிரும் தம் ஆக்கி தடுக்க. அப்போ நாங்கள் ஏ பேனில் நாங்கள் பிரியாணி தம் ஆக்குறோம் அதில் நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு தெல் சூடாக்கி தடுக்கணும். அது பின் அதுக்கு 1 டேபிள் ஸ்பூனும் நெய் இட்டு கொடுக்க. நெய் இட்டு கொடுத்த பின்ன நாங்கள் ஆக்கி வச்சோம் பிரியாணியோ மசாலா ஒரு லேயர் ஆயிட்டு இட்டு கொடுக்க. இது ஒரு லேயர் இட்டு கொடுத்த பின்ன நெக்ஸ்ட் நாங்கள் பிரியாணியோ சோறும் ஒரு லேயர் ஆகிட்டு இட்டு கொடுக்க. இது ஒரு லேயர் இட்டு கொடுத்த பின்ன நெக்ஸ்ட் நாங்கள் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் ஆக்கி கொடுக்க. 1 டேபிள் ஸ்பூன் இல்லைங்க 1 டேபிள் ஸ்பூன் நாங்கள் போய் நேரத்தில் நாங்கள் ஆட் ஆக்கி கொடுத்தேங்க இது. அப்போ நெய்டு பதிலுக்கு நாங்கள் சன்ஃப்ளவர் ஆயிலும் சூடாக்கித்தும் இட்டு கொடுத்தேங்க மாவுரும். பின்ன இதுவும் எல்லா சைடுக்கு அவட போல் ஸ்ப்ரெட் ஆக்கி கொடுக்க. பின்ன ஃப்ரை ஆக்கி வச்ச ஆனியனு ட்ரை ஃப்ரூட்ஸும் பின்ன தெல் கேரட்டு கொத்தமல்லி சோப்பும் எல்லாம் ஆட் ஆக்கி கொடுக்க. அங்கேனேமே இன்னொரு லேயரும் ரெடி ஆக்கிட்டு எடுக்க. நாங்கள் மசாலா பிரியாணிடுவோம் பின்ன ரைஸ் இட்டுத்து இன்னொரு லேயரும் ரெடி ஆக்கிட்டு எடுத்தேங்க இது. லாஸ்ட் இதுக்கு தெல் ஃபுட் கலர் ஆட் ஆக்கிட்டு கொடுக்க. நெக்ஸ்ட் இதுவும் நாங்கள் தம் ஆக்கிட்டு எடுத்தேங்க இது. லோ ஃப்ளேமில் வச்சுத்து நாங்கள் உங்கள் பேண்டத்தோ தவாயிருந்தேங்க அதில் வச்சுத்து அதில் மேல் நாங்கள் இது வச்சு கொடுத்தேங்க இது. அங்கே நீ முச்சில் ஒரு சிறிய ஹோல் உண்டு, இதுக்கு நான் ஒரு லவங்க வச்சுத்து கொடுக்குறேன். சொன்னேங்க நாங்களும் பிரியாணி தம் பருத்து போக தீரலே, அங்கே நான் இது வச்சுத்து கொடுக்குறேன். இது இப்போ 30 மினிட்ஸ் ஆயங்கும் தம்முள் வைக்கணும். நாங்கள் உங்கள் டைம் யாரை உண்டு வந்து கண்டேங்க தெல் யார நேரம் நாங்கள் தம்முள் வச்சேங்க இது. நானோட 30 மினிட்ஸ் யாரமே வச்சுறேன் அங்கே நல்ல தம் ஆயிரு.
இப்போ நாங்கள் ஒரு ஸ்பெஷல் எரிச்சிரு தம் பிரியாணி ரெடி ஆயிரு. அது ரொட்டிக பெரி பெரி சிக்கன் அல்ஃபாம். அப்போ சிக்கன் அல்ஃபாமோட ரெசிபி இன்ஷா அல்லா நெக்ஸ்ட் வீடியோவில் இடுறேன். இல்லைங்க நான் முன்னோல்த்த வீடியோவிலும் இட்டேங்க ஐத்திதிரோ. அப்போ ஈ எரிச்சிரு ஸ்பெஷல் தம் பிரியாணி நீங்கள் இஷ்ட ஆயிட்டிருந்தீங்க நண்டு சேனலில் சப்ஸ்கிரைப் ஆக்கோரும். முட்டை உள்ள பெல் பட்டன் ப்ரெஸ் ஆக்கிறோம். நீங்களும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் இன்ஷால்ல. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு ரெசிபியோட வீடியோ ஆயிட்டு பண்ணேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.